பத்தொன்பதாவது வசனத்துல நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்ட பொழுது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு. அல்லேலூயா. அப்ப இதுவரைக்கும் என்ன, இதுவரைக்கும் நடந்தது என்ன, அப்ப இதுவரைக்கும் யோசியா ராஜா செஞ்சது என்ன, எல்லாமே நல்லதுதான். ஆனா அப்படிப்பட்ட செஞ்சவன் தன் வஸ்திரத்தை கிழித்து கொள்ளும் அளவுக்கு அந்த வசனம் அவனுக்குள்ள ஒரு நடுக்கத்தை பயத்தை கொண்டு வந்தது. வஸ்திரத்தை கிழிப்பது என்று சொன்னால் தன் இருதயத்தை கிழித்து கொள்வதற்கு அடையாளம். அவனுக்குள்ள ஒரு நடுக்கம் வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. ஆகா இதுவல்ல நாம இதுவரைக்கும் தேடினது, தேடல் அல்ல. இனிமேல் நம்ம தேட வேண்டிய காரியத்தை கர்த்தர் இங்கே நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. அந்த நியாயப்பிரமாணம் கொண்டு வந்தது ஆசீர்வாதத்தை அல்ல, சாபத்தை. இது நமக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியா இருந்தாலும் நமக்கு இது சாபத்தை கொண்டு வர்றதுக்கு இல்லைங்க, இது நமக்கு ஆசீர்வாதத்திற்காக தான் ஆண்டவர் இந்த நியாயப்பிரமாணத்தை இன்றைக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆக இந்த ராஜா ஒரு பயம் வந்துருச்சு. எதை குறிச்சு? அவன் நியாயப்பிரமாணம் வாசிக்க கேட்டான் பார்த்தீங்களா, கேட்டோன்னு ஒரு பயம் வந்துருச்சு. என்ன பயம்? ஆகா நியாயப்பிரமாணம் கடுமையா இருக்கிறதே, நியாயப்பிரமாணம் மாறாததா இருக்கிறதே, மனிதன் வளைக்கிற வளைப்புகள் அது வளைந்து கொடுக்காது போலயே அப்படின்னு சொல்லி அவன் திடுக்கிட்டான், நடுங்கினான். நமக்கெல்லாம் பயம் வருது இல்லையா, வண்டியில் போகும்போது சாக்கிரதையா போகணுன்ற பயம் இருக்குல்ல, தன் பிள்ளை வாழ்க்கையில் என்ன செஞ்சிடணும்னு பயம் இருக்குல்ல, நம்ம பிள்ளைய நல்லபடியாக வளர்க்கணும் பயம் இருக்குல்ல, குடும்பத்தில் கணவனால் பயம் இருக்குல்ல, கடன் பிரச்சனையால் பயம் இருக்குல்ல, நம்ம எப்படி வாழ்வது என்ற எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்குல்ல. என்னைக்காவது நியாயப்பிரமாணத்தை குறித்து நம்ம பயப்பட்டுருக்கிறோமா? நியாயப்பிரமாணம் என்னைக்காவது நமக்கு ஒரு பயத்தையோ நடுக்கத்தையோ திகிலையோ கொண்டு வந்திருக்கா? மற்ற எந்த பயமும் சரியான பயமே அல்ல. நியாயப்பிரமாணத்துக்கு எவன் ஒருவன் நடுங்குகிறானோ அவன் தான் சரியான பயம். ஆண்டவர் சொல்கிறார், என் வசனத்திற்கு நடுங்குகிறவர்களையே நான் நோக்கி பார்ப்பேன். ஆண்டவர் சொல்கிறார் வசனத்துக்கு நடுங்கணுங்க. நியாயப்பிரமாணம் ஏன் நடுங்கணும் தெரியுமா? அந்த நியாயப்பிரமாணம் அவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. அதன் பிறகு இருபதாவது வசனத்துல எல்கியாவுக்கும் சாப்பானின் குமாரனாகிய அக்கிகாமுக்கும் மீகாவின் குமாரனாகிய அப்தோனுக்கும் சம்பரதியாகிய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரனாகிய அசாயாவுக்கும் கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், கண்டெடுக்கப்பட்ட இந்த வேத புஸ்தகத்தினுடைய வார்த்தைகள் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் இஸ்ரவேலிலே யூதாவிலும் மீதியானவர்களுக்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள் என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசிக்கிட்ட ஆள் அனுப்புறான். ஏன், இது பயங்கரமா இருக்கு. இதுவரைக்கும் நான் கடந்து வந்த பாதைகளை விட இது எவ்வளவோ பயங்கரமா எனக்கு எச்சரிப்பை கொடுக்குது, ஒரு நடுக்கத்தை கொடுக்குது, என்ன நடக்குமோ என்ற ஒரு பயத்தை கொடுத்துருச்சு. ஆகவே இதனுடைய அர்த்தத்தை நான் உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசன இடத்துல அனுப்புறான். உடனே தெரிஞ்சுக்கணும். அந்த நாட்களில் எவ்வளவோ பேர் தீர்க்க தரிசிகள் இருந்தாங்க, செப்பனியா இருந்தாங்க, எரேமியா இருந்தாங்க, ஆனாலும் அவர்கள்லாம் தூரத்தில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் உடனே பக்கத்தில் யார் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உடனே தீர்க்க தரிசின இடத்துல போய் அதை விசாரிக்க வேணும். நமக்கு நடுக்கன்னா உடனே நம்ம தீர்க்க தரிசிகிட்ட ஊழியக்காரங்கள்ட்ட வந்து நம்மளுடைய குடும்பத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும் அறிவிக்க வேண்டும். ஊழியக்காரனுக்கு தெரியாமல் குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சி எதுவுமே நடக்கக்கூடாதுங்க வாழ்க்கையில். ஏன்னா ஊழியக்காரவங்க நமக்காக இரவிலே பகலிலே எங்கு சென்றாலும் நமக்காக அந்த மோசை கரங்களை விரித்தது போல நமக்காக கரங்களை விரித்து கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம். நிறைய பேர் ஊழியக்காரவங்க பிரச்சனைன்னு இருக்கிறாங்க தெரியுமா? அவங்க மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணுறாங்க, அவங்க பாவம் செய்யாதவங்க. அவங்களுக்கு ஏன் பிரச்சனை வருதுன்னா, ஜனங்களுக்காக மன்றாட ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் வர வர அவங்களுக்கு பாதிப்பு வந்துகிட்டே இருக்குங்க. உடனே ஊழியக்காரர்கிட்ட எப்படியாவது தீர்க்க தரிசிக்கிட்ட போய் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான். அறிந்து கொள்ள போது அது ஏன் அதில் சொல்லியிருக்கிற காரியங்கள் பாருங்க. அந்த 21 வசனத்தில் கடைசி பகுதியில் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றின் படியையும் செய்யும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய பிதாக்கள் கை கொள்ளாதே போனபடியினால் நம்மேல் முண்ட கர்த்தருடைய உக்கிரம் பெரிது. அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய பிதாக்கள் செய்த அந்த பாவமாகப்பட்டது சாபமாக நம்ம தலைமையில விழுந்திருக்கிறபடியினால் கர்த்தர் அவர்கள் கை கொள்ளாதே போனபடியினால் நம்மேல் விழுந்த உக்கிரம் பெரிது. நம்மளுடைய பெற்றோர்கள்
ஆண்டவரை அறியாமல் வாழ்ந்திருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் நிச்சயமாக தேவனுக்கு விரோதமாகத்தான் வாழ்ந்திருப்பார்கள். அவர்கள் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால தான் நம்ம மேலே இப்படி சாபம் ஒன்று வந்திருக்கு. இந்த சாபம் ஆகவே இந்த யோசியாவுக்கு என்ன குறை? அவன் பாவம் அறியாதவன். வாலிப நாட்களில் 8 வயசுலேயே தேவனை செம்மையானதை செய்து தேவனை தேட ஆரம்பித்து தேவன் எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் தேசம் முழுவதையும் அலங்கரித்தவன். அவனுக்கு என்ன பாருங்க, அவனுக்கு அந்த நிலைமை என்றால் விக்கிரகாரம் இன்னமும் நம்ம வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறோமே, அப்ப நமக்கு என்ன நிலைமை? யோசிச்சு பாருங்க, நன்றாக கவனிக்க நினைங்க. ஆகவேதான் எப்படியாகிலும் இதனுடைய அர்த்தத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசி நிலத்தில் அனுப்புகிறான். யார் அந்த தீர்க்க தரிசி? ஒரு பெரிய புகழ்பெற்ற தீர்க்க தரிசியா? அந்த வரம் பெற்றவர் இந்த வரம் பெற்றவர் சொல்லிட்டு வால் போஸ்டர் போட்டு ஒட்டுகிற தீர்க்க தரிசியா? 22வது வசனத்தில் படிங்க, அப்பொழுது எலக்கியாவும் ராஜா அனுப்பின மற்றவர்களும் அஸ்ராவின் குமாரனாகிய திக்வாத்தின் மகனான சல்லூம் என்னும் வஸ்திர சாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உல்தால் என்னும் தீர்க்க தரிசிட்ட போனாங்க. யாரு? வஸ்திர விசாரிப்புக்காரருடைய மனைவி. நம்ம ஊரில் இவங்களெல்லாம் சொன்னால் ரொம்ப ஒரு கீழ்த்தரமாக இருக்கும். நமக்கு சொல்லவே இப்படி இவங்களெல்லாம் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் பைபிளில் அவங்க தீர்க்க தரிசி, உள்ளதை உள்ளவாறு உரைக்கிற தீர்க்க தரிசி. யாராக இருந்தாலும் பரவாயில்லை, போய் சொல்லுங்கள், போய் விசாரிங்கன்னு சொல்லி ராஜா அனுப்பினா. ராஜா அனுப்பினப்பது அவள் 2வது வகுப்பில் குடியிருந்தால் சொல்லி வேதம் போட்டிருக்குது. அவள் இவர்களை நோக்கி, 23வது வசனம், அவள் இவர்களை நோக்கி, உங்களை என்னிடத்தில் அனுப்பினவருக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறதாவது. அதாவது ராஜா கிட்டன்னு சொல்லலைங்க, உங்களை யார் எங்கிட்ட அனுப்பினார்களோ அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. ராஜாவை விட நம்ம இயேசு ராஜா பெரியவர். அவர்தான் வல்லமை உள்ள உண்மையான ராஜா. இங்கே ராஜா என்று போடப்படலை. ஆகவே அந்த தேவன் உரைக்கிறதாவது, இதோ 24வது வசனம், இதோ யூதாவின் ராஜாவுக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சகல சாபங்களும் ஆகிய பொல்லாப்பை நான் இந்த தேசத்தின் மேலும் இதன் குடிகள் மேலும் வரப்பண்ணுவேன். அலேலுயா. என்ன கடினமான வார்த்தைகள் சொன்னால் அலேலுயா சொல்ல மாட்டீங்கல்ல? எல்லாம் சபை எல்லாருக்கும் உள்ளதானே அது. வார்த்தை கடினமாக இருந்தாலும் நம்ம ஆண்டவர் இதை வந்து நம்மளை ஒடுக்கிறதுக்கோ அமுக்கிறதுக்கோ இல்லைங்க, நம்மளை உயர்த்துவதற்கு ஆசீர்வதிப்பதற்காகத்தான் இந்த வார்த்தையை நமக்கு வச்சிருக்கிறார். முழு வேதமும் அதுதான். அப்போ இந்த வேதத்தை எல்லாம் நம்ம நியாயப்பிரமாணம் தேடினா தான் கிடைக்கும். இந்த சாபம் இது மட்டும் கண்டுபிடிக்காம போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை அந்த கண்டெடுக்கப்படாவிட்டால் அந்த ராஜா இவ்வளவு செய்தானே அவன் தேவனை இல்லாமலே இறந்திருப்பான். கடைசி நாட்களில் தேவனோடு கூட இல்லாமல் தனி மனிதனாய் இறந்து போயிருப்பான். அவ்வளவு செய்து பிரயோஜனம் இல்லைங்க. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ காரியங்களை விட்டிருக்கிறோம், எவ்வளவோ ஆண்டவருக்காக தியாகம் பண்ணியிருக்கிறோம், அது வல்ல எவ்வளவோ தியாகத்தை செஞ்சிட்டோம்னு சொல்லி நம்ம மார்தட்டி சொல்லிக்கொள்ளுவதில் ஒன்றுமே இல்லைங்க. நியாயப்பிரமாணம் எழுதியிருக்கிறபடி நம்ம வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்காவிட்டால் நியாயப்பிரமாணம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, மாறாக அது ஆசீர்வாதத்தை இழக்க செய்துவிடும். ஆகவேதான் அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலேயும் எனக்கு கோபம் உண்டாக வேறே தேவர்களுக்கு தூபம் காட்டினபடியினால் என் உக்கிரம் அவிந்து போகாதபடி இந்த சலத்தின் மேல் இறங்கும் என்று கர்த்தர் உரைக்கிறார். போய் சொல்லு. நீ தீர்க்க தரிசிக்கிட்ட வந்தாலும் அதுதான். தீர்க்க தரிசிக்கிட்ட போனாக்கா உண்மையான தீர்க்க தரிசிங்க வசனத்தை மாற்றி சொல்லிடுவாங்களா? ஆண்டவருடைய வெளிப்பாடுகளை மாற்றி சொல்லிடுவாங்களா? இல்லை, எங்கே போனாலும் வசனம் வசனம் தாங்க. அது கூர்மையானது கூர்மையானது தான், அது கடினமானது கடினமானது தான். நான் ஒருவேளை கடினமாக இருக்கேன் எப்படி சபைக்கு சொல்லுவது? நம்ம சபையாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம வேறு சபைக்கு போகிறோமே, எப்படி அந்த ஜனங்களுக்கு முன்பாக நான் இதை அறிவிப்பது என்பது நான் யோசித்தேங்க. ஆனால் இந்த சபைக்காக தான் நான் தேடின பொழுது ஆண்டவர் இதை தெளிவாய் வெளிப்படுத்தினால நான் பேசி கொண்டிருக்கிறேங்க. உங்களை பார்த்து கடினமாக சொல்லணுன்ற ஆசை இல்லை. ஏன்னா நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன், பாஸ்டையாவை ரொம்ப மதிக்கிறேன். அதனால்
நான் சொல்றத தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. வசனம் சொல்லப்பட்டதுனாலே நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கிறேன். இந்த வசனம் மட்டும் அந்த ராஜாவுக்கு கிடைக்கலன்னா ராஜா அத்தனையும் செய்தது வீணாயிருக்கும். நியாயப்பிரமாணம் நம்ம வாசிக்கப்பட வேண்டும். நியாயப்பிரமாணத்தில் முன்னோர்கள் செய்த பாவம் நம்ம மேலே கொடிதான சாபம் இருந்து கொண்டிருக்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அது சொல்லுகிறாங்க பாருங்க, அப்போ 26வது வசனம், கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு உங்களை அனுப்பின ராஜாவின் இடத்தில் நீங்கள் போய் நீங்கள் கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால். கடைசியாக சொல்கிற பாருங்க, அப்போ என்ன நடந்துச்சு, அதாவது இந்த ராஜா வஸ்திரத்தை கிழித்து கொண்டான் அல்லவா. என் தேசத்தில் எனக்காக மட்டுமல்ல என் ஜனங்களுக்காக அல்லவா நான் மன்றாடி கொண்டிருக்கிறேன். நான் மட்டும் அதை அகற்றிவிடவில்லை, என் தேசத்து ஜனங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே அவர்களுடைய எல்லா பாவங்களையும் எல்லா விதமான மூட நம்பிக்கைகளையும் நான் அவர்களை விட்டு அகற்றினேன். ஆகவே அந்த விண்ணப்பத்தை அந்த அங்கலாய்ப்பை ஆண்டவர் கேட்டதனாலே என்ன நடந்தது பாருங்கள். அப்போ 27வது வசனத்தில், ஆனாலும் 27வது வசனத்தில், இந்த ஸ்தலத்திற்கு அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இலகி எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக நீ பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹலேலூயா. அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, சபையாரே, நமக்கு எவ்வளவு பெரிய சாபமாக இருந்தாலும் சாபத்தை வைத்திருக்கிற ஆண்டவர் அதை உடைப்பதற்கான வழிகளை அதே இடத்துல நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். நீ எவ்வளவு பெரிய பிரச்சனையில் அகப்பட்டு கொண்டிருந்தாலும் அதை விடுவிப்பதற்கான வழிகளை ஆண்டவர் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே வைத்திருக்கிறார். அழிவை மட்டும் கண்ட நாம் அதனுடைய விடுதலைக்கான வழியை தேடி கண்டுபிடிக்காமல் இருக்கிறோம். சாபத்தை மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நாம் அதனுடைய விடுதலையை அனுபவிக்காமல் இருக்கிறோம். விடுதலைக்கான அந்த வழிகள் இதில் இருக்கிறது, அதை தேடி கண்டுபிடிக்காமல் இருக்கிறோம். நம்ம தேடி கண்டுபிடிக்கணுங்க, தேடி கண்டுபிடிக்கணும். நமக்காக இது ஆண்டவர் இந்த வேதத்தை நான் என்ன சொல்லுவேன் என்றால் ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்த உயில் என்று நான் சொல்லுவேன். ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு உயிலாக எழுதி கொடுத்திருக்கிறார். இதில் எழுதி வைத்திருக்கப்பட்டிருக்கிறது உயில். இந்த இன்னொன்று சொல்லுவார்கள், இந்த பரிசுத்த வேதாகமத்திற்கு இதுக்கு பேரு கெட்டுவா என்று சொல்லுவார்கள். எபிரேய மொழியில கெட்டுவா அப்படி என்று சொன்னால் என்ன, அந்த இஸ்ரேல் நாட்டில் அந்த நாட்களில் ஒரு பழக்கம் இருந்து வந்தது. என்ன பழக்கம் என்று சொன்னால், ஒரு பையனுக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு பேசி முடித்தார்கள் என்று சொன்னால் அந்த பெண்ணிடத்திலே மணமகளிடத்திலே ஒரு பத்திரத்தை ஒரு எழுதி கொடுப்பார்கள். இந்தா வைத்துக்கொள் என்று சொல்லி. இதில் எண்ணம் இருக்கு என்று சொன்னால், மணமகனாகிய என் பிள்ளைக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, மணமகளுடைய அந்த தாயாகிய எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, மாப்பிள்ளனுடைய தகப்பனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்பதை மாத்திரம் இதில் எழுதியிருக்கிறோம் என்று சொல்லி அந்த பெண்ணிடத்தில் கொடுப்பாங்களாம். அப்படி கொடுக்கிற பொழுது அந்த பெண்ணாகப்பட்டவள் திருமணம் நடக்கிற வரைக்கும் அதை படித்து 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 மாப்பிள்ளைக்கு தகுந்தாற் போல, மாமியாருக்கு தகுந்தார் போல, மாமனாருக்கு தகுந்தார் போல தன்னை மாற்றிக்கொண்டு மாற்றிக்கொண்டு மாற்றி மாற்றி திருமணம் வரைக்கும் அதை படித்து அவங்க தயார்படுத்துவாள். திருமணத்திற்கு பிறகு அது தேவையில்லை, ஏனென்றால் அந்த வீட்டுக்கு மணமகள் ஆகிவிட்டோம். அதே போல குமாரனாகிய இயேசுவுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, தகப்பனாகிய பிதாவுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, தாய்க்கு நிகராக இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று நமக்கு எழுதி கொடுக்கப்பட்ட அந்த கெட்டுவா புஸ்தகம்தான் இந்த பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா. நாம் எல்லாம் ஒரு நாள் மணவாளனாகிய இயேசுவை சந்திக்க இருக்கிறோம். ஆட்டுக்குட்டியாருடைய திருமணத்தில் இந்த பரிசுத்த வேதாகமம் முடிகிறது. அந்த மணவாளனை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு பிடிக்காத காரியத்தை நம்ம விட்டு ஒழிக்க வேண்டும், பிடிக்கிற காரியங்களை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பிதாவுக்கு பிடிக்காத காரியங்களை நம்மை விட்டு அகற்ற வேண்டும், பிடித்த காரியங்களை நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு பிடிக்காத காரியங்களை நம்ம விட்டே அகற்ற வேண்டும், பிடித்த காரியங்களை நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டும். நமக்கு கிடைக்கப்பெற்ற அரும்பெரும் பொருள் இந்த பரிசுத்த வேதாகமம்.
இந்த பரிசுத்த வேதாகமம் ஆசீர்வாதத்தை மாத்திரம் சொல்லவில்லை, சாபத்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுக்குறேங்க, நீங்க நான் சொல்ற பகுதியை நீங்க வீட்டுக்கு போய் வாசிங்க. உபாகமம் 30 முழுவதும் நீங்க வீட்டுக்கு போய் சும்மா இருக்கிற நேரத்தில் நீங்க வாசித்து பாருங்க, அதனுடைய காரியங்கள் உங்களுக்கு புலப்படும். இந்த நேரத்தில் இந்த வேத நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு பயத்தை கொண்டு வந்தது, சாபத்தை கொண்டு வந்தது அல்லவா? அந்த சாபத்தை படித்து வா, நியாயப்பிரமாணத்தை வாசித்து கேட்டவுடனே ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அலறி துடித்தது போல. ஒரு நாள் வேதாகமத்தை வாசித்து கொண்டிருக்கிற போது நான் பட்ட வேதனை, என் இருதயம் உடைந்து போன ஒரு சம்பவத்தை நான் இங்கே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு 7-8 முறை நான் பைபிளை படிச்சிட்டேன், ஆனால் என் இருதயம் உடைக்கப்பட்ட ஒரே சம்பவம் ஒன்று உண்டு. அது இந்த செய்திக்கு ஒத்து போறதுனால நான் இங்கே சொல்லணும்னு ஆசைப்படுறேன். யோசுவாவின் புஸ்தகம் 6:26 வசனத்தை யாராவது உங்களில் படிக்க முடியுமா? காலத்திலே அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். போதும், போதுங்க. அதாவது அந்த யோசுவா எந்த நிலைமையில இந்த சாபத்தை கூறினான் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழி நடத்தி கொண்டு வந்து, மோசே மரித்த பின்பு அந்த ஜனங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தும்படியாக தன்னுடைய உதவியாளராக யோசுவாவினிடத்தில் ஒப்படைத்து விட்டு போகிறான். அந்த நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னதுனாலே அந்த வல்லமை, அந்த கிருபை அத்தனையும் யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஜனங்கள் அந்த கானானை ஒரு வழியாக பிளக்கப்பட்டு அந்த வற்றி போக பண்ணி, அந்த இஸ்ரவேல் அந்த கானானை ஆண்டவர் கடந்து போக பண்ணின பிறகு, அங்கே உள்ளே நுழைந்த பிறகு எரிகோ அவர்களுக்கு ஒரு தடையாக இருந்தது. அந்த எரிகோவை சாமானியமாக உடைக்க முடியவில்லை. அது உள்ள போனாதான் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள போக முடியும், அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். அவரவர்களுக்கு எந்தெந்த தேசம், எல்லா கோத்திரங்களுக்கும் அங்க உள்ள ஏரியா அலாட் பண்ணியாச்சு, எல்லாமே ஆண்டவர் அளந்து கொடுத்துட்டாங்க. ஆனா சுதந்திரித்து கொள்ள முடியல, போகும்போது அந்த எரிகோ தடையா இருக்கிறது. அப்ப யோசுவா ஆண்டவர் அவனோடு சொன்னார், அவன் சொன்னான். ஆகவே லேவியர்களாகிய ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி சென்றார்கள், எக்காலங்களை ஓதினார்கள், ஆர்ப்பரித்தார்கள், சுற்றி 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 வந்து பாட்டு பாடி துதித்து ஆர்ப்பரித்து அங்கு ஆர்ப்பரித்து ஆராவாரம் செய்து அந்த எரிகோவை உடைத்தார்கள். அப்ப எவ்வளவு பெரிய பாடுபட்டு உடைக்க வேண்டியதா இருந்தது அந்த எரிகோவை. அப்பொழுதுதான் அதனுடைய கஷ்டப்பட்டு இந்த எரிகோவை உடைச்சோமே, அதனுடைய உழைப்பு, அதனுடைய பிரயாசம் எல்லாம் அந்த யோசுவாவுக்கு தெரிந்தது. அவன் பிறகு சொல்லுகிறான், ஒரு என்றைக்காவது இனிமேல் இவ்வளவு பாடுபட்டு உடைத்த அந்த எரிகோவை இனி எவனாவது கட்டினால். அக்காலத்திலே யோசுவா எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அது அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும், அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று. போதும், அப்படின்னு. அப்ப என்ன சொல்றான், ஆழமான ஒரு சாபம். ஏன், தேவ மனுஷன்கள் சபிக்கிறவர்களா, ஊழியக்காரங்க சபிக்கிறவர்களா? இல்லை, தேவனுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஆகவேதான் யோசுவா இந்த வார்த்தையை சொல்றான், இனி என்றைக்காவது அது எந்த காலத்திலே இருந்தாலும் சரி, இந்த எரிகோவை எவனாவது ஒருவன் கட்டுவதற்கு முற்பட்டால், அவன் முன்வந்தால் என்ன நடக்கும், அந்த குடும்பத்தில் அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான், அந்த சாபம் எப்படி அவனை தாக்கும். அவனுடைய பேஸ்மட்டம் போடுற போது மூத்த குமாரனையும், வாசல்களை வைக்கிற பொழுது இளைய குமாரனையும் சாக கொடுப்பான். இனி இருக்கா, ஏன் அந்த யோசுவா இவ்வளவு கடினமான சாபத்தை கொடுக்கணும்னா, அதை கஷ்டப்பட்டு அந்த எரிகோவை உடைச்ச அந்த யோசுவாவுக்கு தான் தெரியும் எவ்வளவு பாடுபட்டு தேவ பிள்ளைகள் மனுஷர்கள் ஆர்ப்பரித்து இதை உடைத்தார்கள். தேவன் அற்புதத்தினால் இறங்கி வந்தல்லவா இதை உடைத்தார். ஆகவேதான் அதனுடைய எச்சரிப்பை அவன் பயங்கரமாய் கொடுத்தான். ஆண்டவர் அந்த தேவ மனுஷன் யோசுவா சபித்த சாபத்தை அப்படியே தாங்கி பிடிச்சிட்டு இருந்தாருங்க. அந்த வார்த்தை ஆகப்பட்டது, சாபம் ஆகப்பட்டது அப்படியே நினைச்சு அந்த இடத்துல அது யார் மேல விழுன்னு தெரியாம இருந்துச்சு. நாட்கள் ஓடினது, நூற்றாண்டுகள் ஓடினது. கடைசியா ஒரு நாள் ஒருத்தன் அந்த எரிகோவை கட்டும்படி ஆரம்பிக்கிறான். எங்க,
இன்னொரு வசனம் படிங்களேன். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 34 வாசிங்களேன். அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே நன்றாய் கவனிங்க. அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது செகூப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான் ஹல்லேலூயா. தெரியுமா அப்ப கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு பயங்கரமானது. அந்த தேவ மனுஷன் யோசுவா யாரையும் சபிக்கிறவரில்லை, அவன் ஆசீர்வதிக்கிறவன். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்து தான் பழக்கப்பட்டவன். அந்த ஜனங்களுக்கு விரோதமாக எவனாவது செய்தால்தான் சாபம் என்று சொன்னானே ஒழிய இஸ்ரவேல் ஜனங்களை கிறிஸ்தவர்களை அவன் சபிக்கவே இல்லை. ஆகவே இந்த பாருங்க யோசுவா 6:26 வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த சாபமாகப்பட்டது. கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்திலே அது நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். வார்த்தை ஆண்டவர் தேவ மனுஷன் வாயிலிருந்து வந்த வார்த்தை கடினமானதுங்க. எப்பவுமே தேவ மனுஷர் ஏன் நம்ம பாஸ்டர்கிட்ட ஜோம் பண்ணிக்கிறோம், அவர் வார்த்தை ஆண்டவர் கனப்படுத்துறார். ஜனங்களை பலிபீடத்தில் நின்று கொண்டு பாஸ்டர் கை தூக்கி ஆசீர்வதிக்கிறார்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு மேல ஆண்டவருடைய கை நமந்து தாங்கிறதுனால ஆசீர்வாதம் வருகிறது. அதே போல ஆண்டவருடைய தேவ மனுஷன் வாயிலிருந்து சாபமான வார்த்தைகள் வந்துவிடாதபடி ஜனங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அவ்வளவு சீக்கிரத்தில் ஊழியர்கள் சபிக்க மாட்டார்கள். அங்கே யோசுவா சபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் அந்த சாபத்தை இட்டான். அந்த சாபம் வந்து எங்கே பலித்தது, நாட்கள் ஓடினது, வருடங்கள் ஓடி நூற்றாண்டுகள் கடந்தது. ஆனால் வார்த்தை ஆண்டவருடைய அந்த மனிதன் சபித்த வார்த்தை மாறவில்லை. அது எங்கே எவன் ஒருவன் கட்டினானோ அவன் பிள்ளைகளை அது அழித்தது. ஆகவே இந்த வேதத்தினுடைய வார்த்தை கடினமானதுங்க. நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தான், அழிப்பதற்கல்ல. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இதை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். இப்படிப்பட்ட காரியங்களை கண்டுபிடித்தால்தான் நமக்கு சாபங்களை உடைக்க முடியும். ஆசீர்வாதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாபத்தை உடைத்தார், உண்மைதான். அதன் பிறகு ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு நம்ம சம்பாதிச்சு வச்ச சாபத்தை யார் உடைப்பாங்க? திருப்பி நம்ம நியாயப்பிரமாணத்தை வாசித்து நம்ம அர்ப்பணிச்சா மட்டும்தான் உடைக்க முடியும். ஆண்டவர் கேட்பாரு, சும்மா சும்மா வந்து நான் உனக்காக ரத்தத்தை சிந்திட்டு சாபத்தை உடைப்பேனா? ஒரு முறை நான் சிந்தி விட்டேன், உடைத்து விட்டேன், இனிமே நீ தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் சொல்கிற ஆகவே வார்த்தை கடினமானதா இருந்தாலும் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதம் உண்டு. எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாமா? இந்த நாள் வார்த்தை எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நாள் வார்த்தை எனக்கு கடினமாகத்தான் இருந்தது, ஆசீர்வாதமாக வார்த்தை கிடைக்கும் என்று நினைத்தால் நான் ஆசீர்வாதமான வார்த்தைக்கு பதிலாக கடினமான வார்த்தை வெளிப்பட்டது, ஆனாலும் இதை நீங்க பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லாரும் ஒப்பு கொடுங்க, இதை நீங்க பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா அந்த போதகர் எங்களுக்கு தெரியாது, எங்களை அவருக்கு தெரியாது, ஆனால் அவர் எங்களை சபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் ஆசீர்வதிக்கிறவர். நான் ஒரு ஊழியக்காரன், நான் உங்களை ஆசீர்வதிக்கத்தான் நான் விரும்புவேன். வசனத்தை எனக்கு ஆண்டவர் சொன்னதுனாலே நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே இந்த நாளிலே எங்கள் மேல் விழுந்த சாபம் உடைக்கப்படுவதாக ஆண்டவரே. எல்லாரும் ஒப்பு கொடுத்து சோம் பண்ணுங்க. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். எல்லாரும் முடிஞ்சா உங்க வலது கரத்தை உங்க தலைமையில வச்சுக்கங்க. ஆண்டவரே சோத்திரம், என் அறியாமையினாலே என் மேலே சாபம் இருந்தால் கர்த்தர் இந்த சாபத்தை இந்த நாளிலே உடைப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே என் வாழ்நாட்களிலே நான் நேரத்தை வீணடித்தது உண்டானால், நேரம் எடுத்து நான் உருவாக்கி வைத்திருந்த அந்த கெட்ட நேரங்கள் எல்லாம் என்னை விட்டு அகற்றும்படியாக என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நியாயப்பிரமாணத்தை வாசிப்பதற்கு நான் இதுவரை நேரத்தை ஒதுக்கவில்லை என்றால் இந்த நாளிலே ஒதுக்க கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. நியாயப்பிரமாணம் ஆண்டவரே அப்பா அது எங்களுக்கு நன்மையை கொண்டு வந்தது. அந்த யோசியா ராஜா அவனுடைய செபம், அவனுடைய தாழ்மை, அவனுடைய அங்கலாய்ப்பு பயம் எல்லாம் ஆண்டவர் கேட்டு அந்த தேசத்தை கர்த்தர் மீண்டுமாக ஆசீர்வதித்தார். ஆண்டவர் சபிக்கிறவர் அல்ல, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். ஆனாலும் சாபத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சாபம் இருக்கிறது என்பதை தெரிந்தால்தான் அதற்கு விடுதலை.
தெரியாமல் கரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டோம் என்றால் நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவரே எல்லாரும் ஒப்புக்கொடுங்க, ஆண்டவரே எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் சாமி, எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா, எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் தேவனே. இந்த நாளிலே எங்கள் மேலே ஆண்டவரே அப்பா விழுந்த ஆண்டவரே நீங்க ஆசீர்வாதத்தை ஊற்றும்படி ஆட்சேபிக்கிறேன். எங்களுடைய குறைகளை, குற்றங்களை, அக்கிரமங்களை, பாவங்களை, மீறுதல்களை மன்னிக்கும்படி ஆட்சேபிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே இந்த நாளிலே அப்பா அந்த யோசியா ராஜாவுடைய கூக்குரலை கேட்டு அவனுடைய கதறலை கேட்டு இறங்கி அந்த தேசத்தையே ஆசீர்வதித்தது போல இந்த நாளிலே எங்களுடைய வேண்டுதல்கள் கேட்கப்படுவதாக, எங்களுடைய குறைகள் மன்னிக்கப்படுவதாக. நியாயப்பிரமாணம் ஆண்டவரே இனிமேல் நாங்கள் வாசிக்கணும் ஆண்டவரே. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்கிற ராஜா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அதனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வழியில் நடக்கிறவர்களாயிருக்க எங்களுக்கு கிருபத்தார். எங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதியும் உடைய தாசனை கொண்டு வந்து அற்புதமாய் ஆண்டவரே அவர் மூலமாக எங்களோடு பேசினீர். தேவனுடைய வார்த்தை மிக முக்கியமானது. வார்த்தையை வாசிக்கணும், தியானிக்கணும், அதன்படி செய்யணும். அதான் எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். அப்படி நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபத்தாரும். எங்களை நடத்தும் பெரிய காரியங்களை செய். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எங்கள் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-22-485-295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 எங்களது கிளை சபையின் முகவரி: பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6, ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8:00.